நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டம் பற்றிய தொடரின் இரண்டாவது ஒரு வீடியோ பதிவு. முதல் பதிவில் நம்ம குரோயிங் மீடியா எப்படி தயாரிக்கிறதுங்கிற பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம விதைகளிலிருந்து இப்போ நாற்று எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறேன். நர்சரி ட்ரேயை பயன்படுத்தி நாற்று எடுக்கிறது. நர்சரி ட்ரேயை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள், என்ன கலவை தேவைப்படும் என்கிற விவரங்களை இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். முதல் பயன் என்னென்னா, ரொம்ப சின்ன விதைகள், இப்போ கத்திரிக்காய் தக்காளி மாதிரி சின்ன விதைகளை வந்து நம்ம நாற்று எடுக்கவோ, இல்லை ரொம்ப அரிதான ஒரு விதை, யாராவது வந்து ஒரு அரிதான ஒரு காய்கறி விதை, ஒரு 4-5 விதைகள் கொடுத்தா அதை வந்து பத்திரமா நாற்று எடுக்க வந்து நமக்கு நர்சரி ட்ரையே ரொம்ப பயன்படும். இரண்டாவதா, இப்போ ஒரு விதையோட முளைப்புத்திறன் எந்த அளவுக்கு அந்த விதை வந்து நல்ல விதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பல இடங்களில் வந்து விதைகள் வாங்குகிறோம், கடையில் வந்து வாங்குகிறோம், இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து வாங்குகிறோம். ஸோ அதோட தரம் எப்படி இருக்குது, அதோட முளைப்புத்திறன், இப்போ நான் 10 விதை போடுறேன், ஒரு 8 முளைக்குது அப்படின்னா ஒரு 80% அதோட முளைப்புத்திறன் நல்லாயிருக்கு அப்படிமோ, அதே இது 10 ஒரு 2 தான் முளைக்குதுன்னா அந்த விதை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம தரையில் விதைகளை போட்டு கொண்டு வர்றதை விட நர்சரி ட்ரேயில் நம்ம எண்ணிக்கை வச்சு நம்ம ஒரு 10 விதை போட்டு பார்க்கும்போது நமக்கு அதோட தரம் தெளிவாக தெரியும். மூன்றாவதா, தண்ணீரை நிறையா மிச்சப்படுத்தலாம். அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு 50 பைகள் இருக்குது, நான் முதல்லையே 50 நேரடியாக விதைகளை விதைச்சு 50 தினமும் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்குரிய தண்ணீர் செலவும், அதே விதைகளை ஒரு 8 நர்சரி ட்ரேயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்பவே தண்ணீர் குறைவாக இருக்கும், நமக்கு அதை பராமரிக்கிறதுக்கும் எளிது. ஸோ ஒரு மாதம் கழித்து நம்ம அதை வந்து அதற்குரிய பைகளில் மாற்றிக்கொள்வோம். நான்காவதாக, நர்சரி ட்ரே பயன்படுத்துறதோட மிக முக்கியமான ஒரு பயனாக இதை கூறலாம். நம்ம ஒரு சீசன் முடிகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அடுத்த சீசனுக்குரிய செடிகளை நர்சரி ட்ரேயில் தயார் செய்து வைத்திருந்தோம் என்றால், இந்த சீசன் முடிந்தவுடன் நர்சரி ட்ரேயில் இருக்க செடிகளை வைத்துவிட்டால் நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். பல வகையான நர்சரி ட்ரைகள் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. பெரிய செடிகள் உருவாக்குறதுக்கு ஒரு 6 குழிகள் மட்டும் கொண்ட பெரிய நர்சரி ட்ரை, சதுரமான குழிகள் கொண்ட நர்சரி ட்ரை, வேர்கள் ஆழமாக போகிறதுக்கு உயரமான நர்சரி ட்ரை, இப்படி பல விதமான நர்சரி ட்ரை இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இதில் அடிப்படை மாடி தோட்டத்திற்கு தேவையான நர்சரி ட்ரை அப்படின்னு பார்த்தோம்னா 2 நர்சரி ட்ரை சொல்லலாம். 1 98 குழிகள் கொண்ட நர்சரி ட்ரே, அப்புறம் 50 குழிகள் கொண்ட கொஞ்சம் பெரிய நர்சரி ட்ரே. இதில் நான் பரிந்துரைப்பது அந்த 50 குழிகள் கொண்ட நர்சரி ட்ரே எல்லா செடிகள் வளர்க்குறதுக்கும் நமக்கு சரியாக வரும். போன வீடியோ தொகுப்பில் மாடித்தோட்டத்திற்கான குரோயிங் மீடியா பற்றி பார்த்தோம். நர்சரி ட்ரே குரோயிங் மீடியா அதே பயன்படுத்தலாமா அப்படின்னா, அது மண் தவிர்த்து நம்ம வந்து நர்சரி ட்ரேக்கு குரோயிங் மீடியா பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் காயற்பித்து 1 பங்கும் மண்புழு உரம் 1 பங்கும் சேர்த்துக்கிறோம். மணல் கலக்கக்கூடாது. ஏன் மணல் கலக்கக்கூடாது அப்படின்னா, செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் நர்சரி ட்ரேயிலிருந்து நம்ம செடியை தனியாக எடுக்கும்போது மணல் கலந்திருந்தால் வேற சுற்றி இருக்க அந்த மீடியா வந்து உதிர்ந்து விழ வாய்ப்புகள் நிறையா உண்டு. மணல் கலக்கலை அப்படின்னா நமக்கு அப்படி தக்க மாதிரி அப்படியே வந்துடும். இப்போ நர்சரி ட்ரே ரெடி பண்ணுறதை பற்றிய ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு. ஸோ 50 குழிகள் கொண்ட ஒரு நர்சரி ட்ரை எடுத்திருக்கேன். அதற்கு தேவையான 3 கப் காயற்பெத், இப்போ தான் அலசி எடுத்த காயற்பெத், அது நல்லா ஈரமாக இருக்குது. ஸோ 3 கப் காயற்பெத்துக்கு நம்ம 3 கப் மண்புழு உரம் வந்து சேர்த்துக்கிறோம், 1:1 விகிதத்தில். ஸோ ஈரமாக இருக்க காயற்பெத்தினால நல்லா இப்போ நம்ம மண்புழு உரத்தையும் காயற்பெத்தையும் நல்லா கலந்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு மீடியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த எடுத்து நர்சரி ட்ரையை ஃபில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அழுத்தி ஃபுல்லாக பண்ண வேண்டியதில்லை, நம்ம அப்படியே எடுத்து மேல் பரப்பு அப்படியே நிறையிற மாதிரி முழு ட்ரைக்கும் பண்ணிக்கிறோம். ஸோ அதற்கப்புறம் வந்து நம்ம விரலால் ஒவ்வொரு குழியாக வந்து நல்ல ஒரு
அழுத்தி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு அரை பங்கு காயர் பெத்து வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிக்கும் ஒவ்வொரு குழியிலையும். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு பாதி அளவுக்கு காயர் பெத்து நிறைஞ்ச குழிகளாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு விதைகளாக எடுத்து நம்ம ஒவ்வொரு குழிகள்லையும் போட்டு வரோம். ஸோ இப்போ கத்திரிக்காய் தக்காளி வந்து நம்ம ஒரு குழிக்கு ரெண்டு இல்லைனா மூணு விதை வரைக்கும் போடலாம். ஸோ ஒன்று முளைக்கிறதுனால இன்னொன்று நமக்கு முளைக்கும். ஸோ அப்படி ரெண்டு மூணு மொத்தமாக முளைக்கும் போது ஓரளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ரெண்டு செடிகளையும் இணைக்கிட்டு ஒரு செடி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸோ விதைகளை எல்லா குழிகளையும் நிரப்பினதுக்கப்புறம் மேல் வந்து மேலடுக்கு வந்து நம்ம மறுபடி இருக்கிற கலவையை வந்து மேலடுக்குக்கு ஃபுல்லாக போட்டு நிரப்பிக்கிறோம். ஸோ நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து நல்லா அழுத்தி கைகளால் அழுத்தி வந்து ஒவ்வொரு குழியையும் வந்து நிரப்பிக்கிறோம். எப்போவுமே ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அப்படின்னா நம்ம வந்து வேர் பிடிச்சி வர்றதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா முடித்தளவு நல்லா ஒரு அழுத்தி ஒரு இறுக்கமாக ஒவ்வொரு குழியும் தயார் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம உள்ளங்கையை வச்சு நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறோம். ஸோ இதே மெத்தடே நம்ம வந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் முளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதே மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு மக்கில் தண்ணி எடுத்து பொறுமையாக ஊற்றினா செடி வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வளரும். ஸோ இப்போ நமக்கு நர்சரி ட்ரே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே தயார் செய்து வச்சுருந்த ஒரு நர்சரி ட்ரே. ஸோ இப்போ நம்ம கீழே மெதுவாக அழுத்தி அப்படியே ஒரு தக்க மாதிரி வந்துடும். ஸோ செடி தக்காளி செடி வந்து இப்போ தயாராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ரோ பேக்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம எளிதாக செடிகளை தயார் பண்ணிக்கலாம். நர்சரி ட்ரேயில் விதைகள்லாம் போட்டு நம்ம தயார் செய்ததுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, தவறாமல் தினமும் தண்ணீர் விடணும். ஏன்னா செடிகளோட நீர் உறிஞ்சுற பரப்பு அந்த குரோயிங் மீடியா வந்து சின்ன ஒரு குழி தான், அதனால் அதுக்கு தினமும் தண்ணீர் விட்டால் தான் அது வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செடியை அதற்குரிய வளர்ச்சி வந்ததுக்கு உடனேயே நம்ம அதுக்குரிய பையில் தகுந்த இடைவெளியில் வைத்து விடணும். ரொம்ப நாள் நர்சரி ட்ரையிலேயே விட்டோம் அப்படின்னா அந்த செடி வளர்ச்சி குன்ற நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மூன்றிலிருந்து நான்கு வாரங்கள் சரியாக இருக்கும் ஒவ்வொரு செடிக்கும். சில செடிகள் இன்னும் கூட கொஞ்ச நாள் வைக்கலாம். அவரை வெண்ட மாதிரி பெரிய செடிகள் வந்து முடிந்தளவுக்கு மூன்று வாரம் இரண்டுலேருந்து மூன்று வாரத்தில் நம்ம வந்து அதற்குரிய பயிரில் மாட்டணும். அதற்கப்புறம் சின்ன செடிகளாக இருந்தால் கூட நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும். ஸோ சின்ன சின்ன செடிகள் தானே நிழலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்ற செடிகள் மாதிரியே நல்ல வெயிலில் படுற இடத்துல வச்சாதான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதற்கப்புறம் நர்சரி ட்ரேலேருந்து நம்ம க்ரோ பேக்ஸில் எடுத்து வைக்கும்போது நர்சரி ட்ரே அந்த குழியோட கீழே அதை சுற்றி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது கொஞ்சம் இடைவெளி விழும். அப்புறம் மெதுவாக நம்ம அந்த செடியை வேரோட
அந்த குரோயிங் மீடியா ஒட்டினாப்பில் சேத்தாப்பில் எடுத்து நம்ம க்ரோபேக்ஸில் வைக்கிறோம். இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா வேர்கள் எதுவும் சேதாரம் இல்லாமல் செடியை எடுத்து வைக்க முடியும். ஏதாவது செடியை நர்சரி ட்ரேலேருந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முந்தையே நம்ம வந்து நர்சரி ட்ரேலேருந்து செடியை எடுத்துடணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப உதிர்ந்து வர வாய்ப்புகள் உண்டு. நர்சரி ட்ரேலேருந்து நாற்று எடுக்கும்போது ட்ரேக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பொறுமையாக எடுத்தோம்னா அதே நர்சரி ட்ரேயை பல முறை நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம். ஒவ்வொரு முறையும் புதுசாக நர்சரி ட்ரே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கப்புறம் நம்ம நர்சரி ட்ரே தயார் பண்ணும்போதே கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி விதைகளை வந்து இரண்டு இல்லைனா மூன்று விதைகள் வரைக்கும் ஒரு குழியில் போடுறதுனால நல்ல முளைப்பு திறன் இருக்கும்போது ஒரே குழியில் ரெண்டு மூணு செடிகள் மொத்தமாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற இரண்டு செடிகளையும் நீக்கி விடுறது நல்லது. எல்லா செடிகளுக்கும் நர்சரி ட்ரே தேவைதானா அப்படின்னா தேவையில்லை. அவரை வேண்ட மாதிரி பெரிய விதைகளை நம்ம நேரடியாகவே விதைக்கலாம். கீரை மாதிரி கூட்டமாக வளர்கிற செடிகள் வந்து நர்சரி ட்ரே பயன்படுத்த முடியாது. அவையெல்லாம் நேரடியாக பைகளிலேயே நம்ம தூவி கொண்டு வரலாம். வேறு அதிகம் செல்லாத சில செடிகள் இப்போ வெங்காயம், கேரட் மாதிரி செடிகள் வந்து நர்சரி ட்ரேயில் கொண்டு வர்றது கடினம். இவைகளை நேரடியாக நம்ம பைகளில் விதைக்கலாம். நர்சரி ட்ரே இல்லாதவங்க பேப்பர் கப் இருந்தால் அதையே நர்சரி ட்ரேக்கு பதிலாக பயன்படுத்தலாம். இதே க்ரோயிங் மீடியாவை தயார் செய்து அதை பேப்பர் கப்பில் நிரப்பி நம்ம விதைகளை போட்டு செடி கொண்டு வரலாம். இல்லை க்ரோ பேக்ஸ்லேயே நம்ம செடிகளை ஒரு தகுந்த இடைவெளியில் விதைகளை போட்டு செடி கொண்டு வரலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு தரையிலேயே சின்னதாக நாற்று எடுக்கிறதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு பாத்தி தயார் பண்ணி அதில் நம்ம தகுந்த இடைவெளியில் விதைகளை போட்டு நாற்று கொண்டு வரலாம்.